ஜெய் சாயிரம். நம்மை இழந்தவர்கள்தான் நம்மை நினைத்து நினைத்து வருத்தப்பட வேண்டும். அற்ப காரணங்களுக்காக நம்மை பிரிந்தவர்களை நினைத்து நினைத்து ஒரு துளி கண்ணீரை கூட வீணடிக்காமல் இருக்கலாம். நமக்கானது நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும், நிரந்தரமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் இப்படி இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்வதற்காக உன் அப்பா ஆவலோடு வந்திருக்கிறேன். என் பிரியமே, கேட்பாய்தானே? கேட்டுப்பார். உனக்கான விஷயம்தான் இது, உனக்கும் எனக்கும் மட்டுமே புரியும் விஷயம். கேட்பாய்தானே என் பிள்ளையே? என் அன்பு பிரியமே, உன்னுடைய கண்ணீர் விலை மதிப்பற்றது. உன்னுடைய மதிப்பை அறியாத சிலருக்காக நீயே ஏன் தேவையில்லாமல் உன்னை உன்னுடைய கண்ணீரை வீணடித்துக் கொள்கிறாய்? உன் மதிப்பை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. எப்பொழுதுமே எப்பொழுதும் உண்மையை மட்டுமே பேச பழகு என் பிரியமே. ஒரு பொய்யை சொல்லிவிட்டால் அதை மறைப்பதற்காக மேலும் மேலும் பொய்யை சொல்லிக்கொண்டுதான் இருக்க வேண்டுமே தவிர உன்னால் உண்மையாகவே இருக்கவே முடியாது. பொய் சொல்லும் பட்சத்தில் நீ சொல்லும் மிகப்பெரிய பொய் மிக சிறிய பொய்யாக இருந்தாலும் உன்மீது மற்றவர்கள் வைத்திருக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையை அந்த மிக சிறிய பொய் உடைத்துவிடும் என்பதை புரிந்து கொள். பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்வதும் உன்னை பற்றி பிறரிடம் அதிகம் பகிர்ந்து கொள்வதையும் நிச்சயமாக தவிர்த்துவிடு. அது உன்னுடைய நிம்மதியை கெடுத்துவிடும் என்பதே உண்மையிலும் உண்மை. வாழ்க்கையில் நீ எவ்வளவு ஜெயித்தாலும், நீ எவ்வளவுதான் ஜெயித்தாலும் கடைசியில் தோற்கத்தான் வேண்டும். இறைவனோடு இறைவனிடம் தோற்கத்தான் போகிறாய். அதுவரை மனித மனங்களை அன்பால் வெற்றி கொள்வதில் மட்டும் கவனத்தை செலுத்திக் கொண்டே இரு. உன்னுடைய மனம் பணத்தை மட்டும் அதிகம் நேசித்தால் இருக்கும் நிம்மதி, உன்னிடம் மீதமிருக்கும் நிம்மதி போய்விடும் என் பிரியமே. மற்றவர்கள் மனதையும் நேசிக்க பழகிக்கொள், பணத்தையும் நேசிக்க பழகிக்கொள், மற்றவர்களின் மனதையும் நேசிக்க பழகிக்கொள். அதுதான் நீ சோர்ந்து போகும் பொழுது, நீ எல்லோராலும் கைவிடப்படும் பொழுதும் உனக்கு ஆறுதலாக உன்னோடு வந்து நிற்கும். அதை புரிந்து கொள் என் பிரியமே. வாழ்க்கையில் நீ யாரிடம் வேண்டுமானாலும், யாரிடம் வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் உன்னை நம்பி வந்தவர்களை மட்டும் எதற்காகவும் எப்பொழுதுமே ஏமாற்றி விடாதே. உன் மீது நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது போல மிகப்பெரிய துரோகம் வேறு எதுவுமே இருக்க முடியாது என் பிரியமே. சில பிரச்சனைகள் பேசாமல் அப்படியே விட்டுவிட்டால் அதுவாகவே சரியாகிவிடும். சில பிரச்சனைகளை உடனே பேசிவிட்டால் அதுவும் சரியாகிவிடும் மிக சுலபமாக. பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை உடனே பேசி தீர்த்துவிடு என் பிரியமே, அல்லது பேசாமல் அப்படியே விட்டுவிடு. ஆனால் பேசி பேசியே பிரச்சனைகளை வளர்த்து கொண்டே இருக்காதே. பேசி பேசி வளர்த்து கொண்டே இருக்காதே பிரச்சனையை. நீ யாரிடமாவது ஒரு குறையை கண்டால் அதை அவர்களிடமே சொல்ல பழகு. பிரச்சனைகள் உரியவர்களிடம் சொல்லாமல் மற்றவர்களிடத்தில் போய் சொல்வதால் தான் பிரச்சனை உனக்குள்தான். அதுதான் உனக்கு பிரச்சனையாக முடியும் என்பதை புரிந்து கொள். ஒருவருக்காக நீ எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம் என் பிரியமே. ஆனால் உன்னுடைய நிம்மதியையும் உன்னுடைய புன்னகையையும் மட்டும் யாருக்காகவும் விட்டு விடாதே. அதை மீண்டும் பெறுவது மிக மிக கடினமாகிவிடும் என் பிள்ளையே. உனக்கு எதிரில் நிற்பவனை விட உனக்கு அருகில் நிற்பவன் மீது அதீத கவனத்தை செலுத்து. அதீத கவனமாக இரு. உன்னை எதிர்த்து நிற்பவன் எப்பொழுதும் உனக்கு எதிரிதான். ஆனால் அருகில் நிற்பவன் எப்பொழுது உனக்கு நண்பனாகவே இருப்பான் என்று மட்டும்
எதிர்பார்க்காதே, நம்பியும் விடாதே. ஆம் என்றியமே, வாழ்க்கை யாரை எப்படி எப்போது மாற்றும் என்று யாராலுமே யூகிக்கவே முடியாது. யாருமே அதை நம்பிவிடவும் முடியாது. எல்லோரையும் முழுவதுமாக நம்பிவிடுவதும் மிக மிக தவறு என்றியமே. அதற்காக எல்லோரையும் சந்தேக பார்வையோடு அணுகுவதும் மிக மிக தவறுதான். ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் கூட உனக்கு உதவப் போவது உன் சாயப்பா நானே என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். உன்னிடத்தில் நான் எல்லாம் எடுத்துக்கொள்வேன், அதன் பிறகு 100 மடங்கு பலனை தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். கட்டாயமாக நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கான குறித்த நேரத்தில் நான் கொடுப்பேன். அது என்னுடைய கையில்தான் இருக்கிறது. இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கத்தான் போகிறாய். உன்னை யாராவது நிராகரிக்கிறார்கள் என்றால் உடனே மனம் நொந்து போய் கலங்கி நிற்காதே. உன்னை நிராகரிக்கிறார்கள் என்றால் அதைவிட பொக்கிஷமானவர்கள் உனக்கு கிடைக்கப் போகிறார்கள் என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன்னை எப்பொழுதும் கைவிட்டு விடவே மாட்டேன். உன் சாயப்பா உனக்காகவே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. இன்று நீ சிரித்து கொண்டே இருக்க பிறரை சிந்தித்தும் இகழ்ந்தும் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அதுவே உன்மீது திரும்ப வரும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும்படி ஒரு செயலை கூட செய்து விடாதே. சிக்கல்களையெல்லாம் நீ கடந்து விட்டாய். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. நல்ல காலம் வந்துவிட்டது. நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது உன் வாழ்வில். இது நாள் வரை என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நகருமா என்று நீ நினைத்து கொண்டிருந்த எல்லாம் உன் வாழ்வில் சுகமாகவே சுபமாகவே நடக்கப் போகிறது. உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை முழுமையாக நம்பிக்கை வைத்த யாரும் வீண் போக மாட்டார்கள். நான் அவர்களை விட்டுவிடவும் மாட்டேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாயல்லவா? அப்படி என்றால் தைரியமாக இரு, நான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, வெற்றி என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான். சிலருக்கு சீக்கிரமாகவே கிடைத்துவிடும், வேறு சிலருக்கோ தாமதமாகும். ஆனால் கிடைத்தே தீரும். ஏனென்றால் வெற்றி என்பது எல்லோருக்குமே பொதுவானதுதான். கிடைக்கும் நம்பிக்கையோடு கிடைக்கும் என்று விடாமுயற்சி செய்து கொண்டே இருந்தால் தம் நம்பிக்கையோடு இருந்தாலே போதும். இன்றல்ல என்றாவது ஒரு நாள் வெற்றி நம்மை வந்து சேரும். எல்லோருக்குமே அந்த வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சமயம் ஒரு எறும்பும் பறவையும் தங்களுக்குள் ஒரு பந்தயம் வைத்து கொண்டன. யார் முதலில் சென்று வானுயர்ந்த மலையை தொடுவது என்பதுதான் இருவரின் பந்தயம். பறவை எறும்பை பார்த்து மிக ஏளனமாக சிரித்துவிட்டு மலையை நோக்கி பறக்க துவங்கியது. வெகு சீக்கிரத்திலேயே பறவை மலையின் உச்சியை தொட்டும் விட்டது. மலை உச்சிக்கு சென்ற பறவை மேலிருந்து கீழே இருக்கும் எறும்பை தேடியது. அப்போது எறும்பு மலையடிவாரத்திலிருந்து பாதி தூரத்தை கூட தொடவே இல்லை. எறும்பை பார்த்து பறவை கூறியது, எனக்கு முதலிலேயே தெரியும், வெற்றி எனக்குத்தான் என்று கூறியது. பறவையிடம் ஒரு சிறு எறும்பு போட்டியிடலாமா? நீ என்னோடு போட்டி போடுவதற்கு தகுதியானவர்தானா என்பதை முதலில் சிந்தித்து பார்த்தாயா என்று கேட்டது. எறும்பை பார்த்து கேலியும் செய்தது பறவை. கேலி செய்து நகைத்ததும் விட்டது பறவை. வெகு நாட்கள் கழித்து எறும்பின் விடாமுயற்சியால் ஒரு நாள் எறும்பு அந்த மலையின் உச்சியை சென்றும் அடைந்தது. அப்போது அந்த பக்கமாக மலையை கடந்து சென்ற பறவை மலை உச்சியில் இருக்கும் எறும்பை மிக ஆச்சரியமாக பார்த்தது. அப்போது பறவையை பார்த்து எறும்பு கூறியது, பறவையே,
வெற்றி என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான். சிலருக்கு சீக்கிரமாகவே கிடைத்துவிடும், வேறு சிலருக்கோ தாமதமாக கிடைத்தாலும் சந்தோஷமாக அதை பெற்றுக்கொள்ளும்படிதான் கிடைக்கும் என்று கூறியது அந்த எறும்பு. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தாலே போதும், வெற்றி ஒரு நாள் எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் என்று சந்தோஷமாக அந்த எறும்பு கூறியதை கேட்ட பறவை தலை குனிந்தது. நாமும் நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நமக்கான வெற்றி அடியாக இருக்கும்படி இறைவன் பார்த்து கொள்வார். நிச்சயமாக வெற்றியை நம் வசம் ஆக்குவார். வெற்றி என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான். இன்று கிடைக்கவில்லை என்றால் மற்றொரு நாள் நிச்சயமாக வெற்றி நம்மை வந்து சேரும் என்ற நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியோடும் பயணத்தை மேற்கொண்டே இருக்க வேண்டும், போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். வெற்றியை சுலபமாக அடையலாம், வாழ்க்கையை மிக ஆனந்தமாக வாழ்ந்தே காட்டிவிடலாம். மகிழ்ச்சியான தருணம் ஆரம்பமாக போகிறது. வாழ்வின் நீ உச்சத்தை தொடும் நேரமும் ஆரம்பமாக போகிறது. நாளை விடியலில் நம்பிக்கையோடு கண்களை மூடிக்கொண்டு இரண்டு நிமிடம் கேள். உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழப்போவதை கண்கூடாக உணர்வாய். உன்னுடைய காலம் வரும் வரை பொறுத்திரு. உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரும் வரை பொறுத்திரு. ஊமையாக காத்திரு. உன்னை உதாசீனப்படுத்தினவர்கள் உற்சாகமாக எப்படி இருக்கிறார்கள் என்பதை ரசித்து கொண்டே இரு. உன் காலம் வரும் பொழுது அவர்களுக்கான பதிலை நீயே சொல்லலாம் மிக ஆனந்தமாக. எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்வு மட்டும் அப்படியே போய்விடுமா என்ன? நிச்சயமாக போகாது. அப்படி போகவும் நான் விடமாட்டேன். குழந்தையே, உனக்கு அழுகை வரும் பொழுது அல்லது உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரும் பொழுது அதை பார்த்து வேறொருவர் கண்களில் கண்ணீர் வந்தால் அவர்களை விட மிக உன்னதமான உறவு இந்த உலகத்திலே இல்லை. குழந்தையே, வாழ்க்கையில் நீ சென்ற இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை தொடர்ந்த காலமெல்லாம் முடிய போகிறது. இன்றோடு முடிய போகிறது. நம்பிக்கையோடு தூங்கு. நாளை விடியல் உனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர நடக்கப் போகிறது. நீ பல நாட்களாக எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல விடியல், உனக்கான விடியல் நாளை விடியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவரவர் செயல்களின் அணுகுமுறைகளை பொறுத்தே வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள். இப்பொழுது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாயோ அந்த மகிழ்ச்சி எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்க வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு எப்பொழுதும் இரு. உன் மகிழ்ச்சியான எண்ணங்களே உன் வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாக மாற்றிவிடும். உன் வாழ்க்கையில் நீ இருக்கும் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும். அதுவும் ராஜபோக வாழ்க்கையாகவே மாறிவிடும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனை, சோதனை, துன்பம் எல்லாவற்றுக்கும் ஒரு திருப்பம் வந்தால்தான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவுக்கு உன்னால் வர முடியும் என்பதை புரிந்து கொள். கண்மணியே, வாழ்க்கையில் வெற்றி பெறும் எண்ணம் உன்னுடைய மனதில் இல்லை என்றால் தொடர் தோல்விகளை மட்டுமே நீ சந்திப்பாய். தோல்வியே வெற்றியின் தூண்டுகோலாக இருக்கலாம். கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இவற்றை படிகட்டாக்கி ஏறி சென்று கொண்டே இரு. யார் வழியில் என்ன பேசினாலும், யார் உன்னை அவதூறாக பேசினாலும் அவர்கள் வார்த்தைகளுக்காக ஒரு அடி கூட பின்னோக்கி எடுத்து வைக்காதே. தோல்வி என்ற காலன் உன்னை தொடர்வது மிக மிக அரிதாக இருக்கும். இப்படி நீ இருந்தால் வாழ்வில் தினமும் செயல்பட்டு கொண்டே இரு. அப்படி நீ இருப்பாயானில் வெற்றி பெறுவது நிச்சயமான உறுதி என் குழந்தையே. தண்ணீரில் வேண்டுமானால் நீங்கள் வாழலாம், ஆனால் கண்ணீரில் மனிதன் வாழலாமா அல்லது வாழ முடியுமா? எப்பொழுதுமே கண்ணீரோடே இருந்தால்
எதையுமே உன்னால் நினைத்து பார்க்க கூட முடியாது, அந்த நினைப்பை செயல்படுத்த கூட முடியாது. எனவே என் குழந்தையே, பொக்கிஷமான கண்ணீரை எப்பொழுதும் வீணாக்காதே. தேவையான நேரத்தில் கண்ணீரை சிந்த பழகு, தேவையில்லாத நேரத்தில் உன் கண்ணீரை வீணடிக்காதே. ஏன் நம் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்று வெறுத்து விடக்கூடாது. வாழ்க்கையை நம் கர்ம விலையின் சூழ்நிலையால்தான் நம் வாழ்வில் இப்படி ஒரு சூழ்நிலை அமைகிறது. நம் சாயப்பா அதை அமைத்து கொடுக்கிறார். வாழ்க்கையில் வெற்றியடைவதற்காகத்தான் இந்த சூழ்நிலை நம் வாழ்வில் வந்திருக்கிறது என்று தீர்க்கமாக நம்பி அந்த சூழ்நிலையை எதிர்த்து நின்று போராட நமக்கான தைரியத்தை பாபா கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு உனக்கு வரும் சூழ்நிலையை அணுகிப்பார். உன் வாழ்வில் நீ எல்லாத்தையும் நீ நினைப்பதற்கு மேலாக சாதித்து காட்டலாம். எல்லோருமே வாழ்க்கையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்களே என்று நீயும் அவர்களை கண்மூடித்தனமாக பின்தொடராதே. உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுத்து பின் அந்த பாதையில் லட்சியத்தோடு உன் பயணத்தை துவங்கு. எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் நீ போராடும் நேரத்தில் உன்னை ஆதரவாக எதுவும் கூறாமல் இருந்தாலும் உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் உன்னை கைவிடவே விடாது. என் வாழ்க்கையில் எதுவுமே நிகழவில்லை, சாய்பாபா எனக்கு எதுவுமே தரவில்லை என்று அழுத நாட்களெல்லாம் முடியப் போகிறது. உன் வாழ்வில் பிரகாசம் பிரகாசிக்கப் போகிறது. பிரகாசமான காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. ஒரு மரம் தன்னுடைய இலைகளையெல்லாம் உதிர்த்துவிட்டு தனி மரமாக நின்றால் அந்த மரம் பட்டு போய்விட்டது என்று நாம் யாருமே பதறிவிடுவதே இல்லை. இப்பொழுது சூழ்நிலை இலையுதிர்காலம். வசந்த காலம் வரும் பொழுது மீண்டும் இலைகளெல்லாம் துளிர்க்கும். மரம் மிக பெரிய விருட்சமாய் பறந்து விரிந்த விருட்சமாய் மாறும் என்ற நம்பிக்கையோடு தான் காத்திருப்போம். அதே போலத்தான் உன் வாழ்க்கையிலும் சோதனை காலம் இருக்கிறது. சோதனை காலத்தில் நீ சூழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய சோதனை காலமெல்லாம் முடிந்து உனக்கான சந்தோஷ காலம், உனக்கான மகிழ்ச்சியான பொக்கிஷமான காலம் வரும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. நம்பிக்கையோடு நீ செய்யும் எந்த ஒரு விஷயமும் வீணாக தோற்று போனதாக கதையே இல்லை. பறப்பதற்கு வசதிகள் ஆயிரம் இருந்தாலும் தரையில் இருக்கவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிறகுகளை இழந்தாலும் அப்பொழுதுதான் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை யாராவது அவமானப்படுத்தினார்களான் என்றால், உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அந்த நொடியில் வாழ்க்கை வெறுத்தாலும் கூட அடுத்த நொடியிலிருந்தான் உன் வாழ்வு ஆரம்பமாகிறது. உன்னை அவமானப்படுத்துபவர்களுக்கு முன் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் வெற்றிகரமாகவும் மிக பிரம்மாண்டமாகவும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற உத்வேகம் உன் மனதில் எண்ண வேண்டும். உத்வேகம் உன் மனதில் வந்துவிட்டாலே போதும், நீ வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமாக சாதித்து காட்டலாம், ஜெயித்து காட்டலாம், வெற்றியடைந்து காட்டலாம். நான் உன்னோடு எப்பொழுதும் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு தோல்வி என்ற பேச்சிற்கே இடமே இல்லை. அதிசயம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நீ இதுவெல்லாம் இதுநாள் வரை இழந்தாயோ அனைத்தையும் பெறதான் போகிறாய் உன் சாயப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதத்தோடு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை அடைவதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு, வாழ்வில் பிரம்மாண்டமாக ஜெயிப்பதற்கு, உன் வாழ்வில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு செல்வதற்கு அந்த கஷ்டங்கள்தான் உனக்கு துணையாக இருக்கிறது. அந்த கஷ்டங்கள்தான் உனக்கு துணையாக இருந்து உன்னை வழிவகுத்துகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. கஷ்டம் வந்துவிட்டால், சோதனை வந்துவிட்டால், என் வாழ்க்கையில் எனக்கு மட்டும் சோதனை காலம் ஆட்டி படைக்கிறதே, நான் மட்டும் அப்படி என்ன தவறு செய்தேன், என்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் மகிழ்ச்சியாகவும் மிக ஆனந்தமாகவும் இருக்கும் பொழுது நான் மட்டும் கஷ்டத்திலேயே உழன்று கொண்டிருக்கிறேனே என்று
தேவையில்லாமல் நான் தான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நீயே உன்னை தவறாக புரிந்து கொண்டு உன் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இன்பம் துன்பம் என்பது சரிசமம்தான். எல்லோருக்கும் எல்லாமுமே மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. எந்த சூழ்நிலையையும் எதிர்த்து நிற்கலாம். தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் எதையும் சாதித்து காட்டலாம், எதையும் வென்றுவிடலாம் என்ற மனோதைரியம் உன்னிடம் உண்டால் போதும், அனைத்தையும் சாதிக்கலாம். குறி தவறினாலும் உன் முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சி என்பதை மனதில் வைத்துக்கொள். ஒரு நாள் விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் எல்லாமே நகர்ந்து கொண்டிருக்கிறது, எல்லாமே வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். உனக்கும் அந்த விடிவு காலம் வரும், நிச்சயமாக வரும். அதற்கான அறிகுறி இன்றே உனக்கு தெரியும். உனக்கு நீயே ஆறுதல் கூறும் மன தைரியம் இருந்தால், உனக்கு நீயே ஆறுதல் கூறிக்கொண்டேயானால் அனைத்தையும் கடந்து போகலாம். எது வந்தாலும் கடந்து போய்கொண்டு அடுத்த வாழ்விற்கான வழியை பார்த்து கொண்டே இருக்கலாம். எனவே முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை முடிக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு, போராடி கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக வாழ்ந்து காட்டலாம், ஜெயித்து காட்டலாம். எது நடந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. இன்றைய தினம் வேணுமானால் கடினமாக இருக்கலாம், நாளை மிக மோசமான தினமாக கூட இருக்கலாம், இருந்துவிடலாம். ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயமாக பிரகாசமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் உன் வாழ்க்கை பயணத்தை நீ மேற்கொண்டே இரு.